வந்து நீங்கள் எடுத்து இறைவனிகளாக இருக்கட்டும் இல்லை ஒத்த செருப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த கிடைக்குங்க. இப்போ இந்த லவ் டுடேன்ற ஒரு படம் வந்து தெலுங்குலாக இருக்கட்டும் இல்லை தமிழியாக இருக்கட்டும் ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல? நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன், ரொம்ப பெருமையாக பார்த்தேன். பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கமர்ஷியல் விஷயம் இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் கூட ரொம்ப முக்கியமான இன்னைய காதல் எப்படி இருக்குது, இதே லவ் டுடே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது அன்னைக்கு லவ் எப்படி இருந்தது இன்னைக்கு லவ் எப்படி இருக்குன்னு புட்டு புட்டு வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா டெஃபினட்டாக அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்குமே தவிர, நான் சொல்கிற அங்கீகாரம்ங்கிறது வேறு. எனக்கு இப்போ இந்த மேடையில் கிடச்ச அங்கீகாரத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இதே படம் ஜனரஞ்சகமாக மக்களாலையும் ரசிக்கப்படும் போது இந்த மாதிரி நிறைய படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுதான் என்னுடைய ஆதங்கமே தவிர எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிட்டே இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி 115 விருது கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் நான் இப்படி லைஃப்பில் பார்த்ததே கிடையாது, அதனால் மிகப்பெரிய அங்கீகாரம் அது, எனக்கு சந்தோஷம். இல்லை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நெகட்டிவிட்டியாக வந்து சில பேர் வந்து இப்போ உங்கள் நீங்களே எடுத்து ஒத்த செயற்படும் ஒரு அவார்டுக்காக இப்படி இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி சில விஷயங்கள் வெளியில் பேசுகிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குற அவார்டுக்காக தானே படம் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கு? இல்லைங்க, அது வந்து என்னுடைய விருப்பம் தானே, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது வந்து என்னுடைய விருப்பம். இப்போ நான் சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்றது கோயிலுக்குள்ளே போனால் தான் தெரியும் அந்த வாசனம். அதேமாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு இமயமலை மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது, இமயமலைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அந்த குளிர்ச்சி எப்படி இருக்கணும், அது ஃப்ரிட்ஜிலே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்கிறேன், அதில் எனக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். இந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம இந்த நெகட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் குறையணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதில் நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் எழுதுகிறாங்க பார்த்திங்களா, அது கொஞ்சம் உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. நான் சொல்கிறது எனக்காகன்னு இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்ததுன்னா அது கீழே 4 பேர் நெகட்டிவாக எழுதணுன்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் தவிர்த்துட்டே வரணும். எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப கெடுதல், அது வந்து அவங்களையே தாக்கும், அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பார்த்திவன் சார், நாங்கள் சின்ன அப்போதான் நாங்கள் பார்க்குறோம், இப்போமே வந்து ஒரு டார்க் தான் இருக்கிறீங்க நீங்கள், டார்க் ட்ரெஸ்ஸு கலர்ஃபுல்லாகவே மேக்ஸிமம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நாங்கள் பார்த்தது கிடையாது, பளிச்சின்னு போடுறது கிடையாது, உங்கள் காராக இருக்கிறதும் சரி உங்கள் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கிறதும் சரி இரவு நேரில் இருக்கும், அப்படி இருக்க காரணம் என்ன சார்? உள்ளே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கேன் நான், அதனால் மேபி அப்படி இருக்கலாம், உள்ளே வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கனால அப்படி இருக்கலாம், உள்ளே ரொம்ப வெள்ளையாக இருக்கனால அப்படி இருக்கலாம். உண்மையான விஷயம் இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் உடம்பு போட்டேன், பிளாக் அண்ட் பிளாக் போட்டோம்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியும், அதனால் குறம்பு குறைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்ச மாதிரி தெரியட்டுமேங்கிறதுக்காக அப்படி ஒரு சார். ரிவ்யூ வந்து நிறைய நல்ல படத்தை கூட ரொம்ப ரொம்ப கேவலமாக ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி கொச்சத்தனப்படுத்துகிற மாதிரி எழுதுகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு டைரக்டரு ஒரு ப்ரொடியூசரு ஒரு ஆக்டரு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர், அவங்களுக்கே தெரியும் அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக எழுதுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியும், மேபி அதனால் ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் அவங்க அதை செய்கிறாங்கன்னு தோணுது, அதனால் நம்ம அவங்கள பற்றி ரொம்ப கண்டுக்காமல் இருக்கிறதே பெட்டர்னு தோணுது. கண்டுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் பொன்னியின் செல்வன் இப்போ பார்ட் 1 வந்து நடிச்சது ஓரளவுக்கு மக்களிடையே நல்ல ஒரு ரீச் ஆச்சு, பார்ட் 2 வந்து பார்த்திபன் அதில் எப்படி இருப்பார், பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்றது ஒரு தகவல்? பார்ட் 2 வந்து ஏப்ரல் மாதம் வரும், 2023 ஏப்ரலில் வரும். அப்புறம் அதில் என்னுடைய பகுதி எவ்வளோ குறைவாக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர படத்தில் ஒரு ஸ்டாம்பிங்கான ஃபிலிமில் அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் எவ்வளோ வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி. விஜய் படமோ அஜித் படமோ ஒரே டைமில் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சிவா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதை நீங்கள் வந்து சுப்பிரமணிய சிவா சார், இவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சரி ஓகே, அவர் சொல்லியிருக்காரு அது சாத்தியப்படுமா, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து 50% வந்து விஜய் ரசிகர் 50% வந்து அஜித் ரசிகர் ஒத்துப்பாங்களா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர் வந்து ஒரு எக்ஸிபிட்டர் சங்க தலைவர், அவர் திருப்பூர் சுப்பிரமணியம்ன்றவர் எக்ஸிபிட்டர் சங்க தலைவர் அவர், அதனால் அவருக்கு தெரியும் திரையரங்கலை. இப்போ 1000 தேட்டர் இருக்குன்னா 1000 தேட்டரும் விஜய் படம் வரணும்னு ஆசைப்படுறவங்க உண்டு, 1000 படமும் அஜித் படம் வேணும்னு ஆசைப்படுறவங்க உண்டு, அதனால் அது பொங்கலும் தீபாவளியும் ஒரே நாளில் வந்ததுன்னா அது பாதிப்பாதி ஆகிடும்ல, அந்த மாதிரி ஒரு 2 பண்டிகை தானே, அந்த 2 பண்டிகை ஏன் ஒரே நாளில் கொண்டு வரணுங்கிறது மேபி அவருடைய விஷயமா இருக்கும், அதை பற்றி எனக்கு கருத்து சொல்ல தெரியாது. நான் மார்னிங் ஷோ ஒரு படம், ஈவினிங் ஷோ ஒரு படம் பார்த்துருவேன், அதுக்கெலாம் ரொம்ப துணிவு பண்ணுவேன். இல்லை இந்த மாதிரி நான் விஜய் படம் தான் முதல்ல பார்ப்பேன்னு சொல்கிறதுக்கே ஒரு துணிவு வேணும். அதே இன்னொரு கொஸ்டின், விஜய் படம் வந்தாலே சில சர்ச்சைகள், ஒரு படம் வந்தாலே பல சர்ச்சைகளை உருவாக்கி தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இப்போ துணிவும் அதே மாதிரி ஒரு சர்ச்சையில் தான் உருவாகி இருக்கு, தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த பிரச்சனை, இல்லை அந்த பிரச்சனை சரியாக போயிடுச்சு, அந்த பிரச்சனை சரியாக போயிடுச்சு, நம்ம பிரச்சனைக்கு ஒரு வாரிசு உண்டாக்க வேண்டாம். இந்த பீரியடில் அப்படி இல்லை, இந்த பீரியடில் வந்து உடனடியாக நான் ஒரு ஜாலியாக கமர்ஷியலாக ஹாப்பியாக படம் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன், அது அந்த ஒரு ஆங்கிளில் படம் பண்ணோம்னா நமக்கு என்ன மாதிரியான சந்தோஷம், நம்ம இந்த அவார்டு சந்தோஷம் நிறைய அனுபவிச்சிட்டோம், அதனால் அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு இருக்கு. தேங்க்யூ.